ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு டெக்ஸ்டுக்குள்ளே வந்துட்டு கிரேடியன்ட் எஃபெக்டை வந்துட்டு கொண்டு வருது, அதுவும் இல்லாமல் ஒரு நான் டெஸ்ட்ரக்டிவ் வேவில் கொண்டு வருது அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருந்தோம், டெஸ்ட்ரக்டிவ் வேங்கிறது ஒன் சில நம்ம ஏதாவது எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா வந்துட்டு திருப்பி அதை எதுவுமே எடிட் பண்ண முடியாது, அது ஒரு லேயராகவே ஃபார்ம் ஆகிடும். நம்ம அதை வந்து டெலிட் பண்ணலாம், இல்லாட்டி கண்ட்ரோல் ஜி கொடுத்து பின்னாடி போகலாமே தவிர எடிட் பண்ணிக்க முடியாது. பட் நான் டெஸ்ட்ரக்டிவ் வே வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம எங்கேன்னு எடுப்போம்னா வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்துட்டு நம்ம அதை எடுப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் டெஸ்ட்ரக்டிவ் வேயில் வந்துட்டு இந்த இமேஜில் வந்துட்டு கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டெஸ்ட்ரக்டிவ் வேயில் பண்ணலை, டெஸ்ட்ரக்டிவ் வேவில் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு லேயரில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த லேயரை எடிட் பண்ண முடியாது, இந்த லேயரை நான் வந்துட்டு டெலிட் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மாஸ்க் பண்ண ஒரு இமேஜ் இருக்குது, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணுறேன்னா வந்துட்டு கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து நல்லா பெருசாக்கிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுன்னா இப்போ வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணும். ஸோ இந்த லேயர் பேனலில் போயிட்டு இந்த கீப் கோயிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு டைரக்டாக கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த கிரேடியன்ட் ஓவர்லேவை கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இதை டிக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இதில் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த ஏரியா வரும். ஸோ இதில் பாருங்கள் நார்மல் இதெல்லாம் இருக்குது, நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த இதோட ஒப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அடுத்து வந்துட்டு கிரேடியன்ட் வந்து லீனியராக சர்க்குலராக ஆங்குலராகனு பார்த்துருக்கோம், நமக்கு லீனியர் போதும். ஸோ இது எல்லாமே இப்போ அப்படியே இருக்கட்டும். ஸோ இது நம்ம வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இது வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த ஷேட்டோட கலரை வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த ப்ளூ கொடுக்குறேன், இந்த டார்க் ப்ளூ தரேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் கலரை பிக் பண்ணி அந்த கிரேடியண்ட்டில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஒரு கூலான கிரேடியண்ட் எஃபெக்ட் வந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பேக்ரவுண்ட்லேயே நான் பண்ணோம், இதுக்காக நான் தனியாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணானா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா சாலிட் லேயர், அதாவது கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சாலிட் லேயரை கிளிக் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு நான் ஃபுல் ஒயிட் வச்சுக்கிறேன், ஃபுல் ஒயிட் வச்சுட்டு இந்த லேயரை வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாகவே கிரேடியன்ட் ஓவர் லேயரை அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன், மேலே வந்துட்டு ரெட்டும் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு எல்லோயிஸ் கலர் வைக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலான கிரேடியன்ட், அதுவும் இல்லாமல் நான் டெஸ்ட்ரக்டிவ் வேவ். ஸோ இந்த ஏரியாவில் நான் நான் டெஸ்ட்ரக்டிவ் வே அப்படின்னு எதை சொல்கிறேன்னா வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்டில் உள்ள ஏதாவது நான் கிரேடியண்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட்டு நான் டபுள் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு நான் ரேடியல் இல்லாட்டி நான் வந்துட்டு வேறு என்ன வேணாலும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலான்னா வந்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்துட்டு என்னென்னா நான் டெஸ்ட்ரக்டிவ் வே, இதுதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண அதாவது பெஸ்ட்டு வே இல்லாட்டி ப்ராப்பர் வே நம்ம எஃபெக்ட்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணுறது வந்துட்டு இதில் தான். சப்போஸ் நம்ம வந்துட்டு நமக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும், ஒரே கோலை போகணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு லேயர்ஸில் அப்ளை பண்ணுவோம். பட் அதை விட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகே, நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் சூப்பரான கான்செப்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.